சரி, அடுத்த கேள்வி, வாங்கி சொல்லும்போது பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கி சொல்லும்போது பேசக்கூடாது என்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் வாங்கி சொல்லும்போது என்ன செய்யணும் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சபையில் ஒரு உரை நிகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, வாங்கி சொல்கிற நேரத்தில் அந்த உரை நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்பட்டோன்னே எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. அந்த அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தான். ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், மற்றவங்களாம் அந்த பேச்சை அமைதியாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வாங்கு சொல்லும்போது அவர் உட்காந்துருவாரா, மற்ற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒன்று. வாங்கு சொல்லும்போது பேசாதீர்கள் என்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் வாங்கு சொல்லும்போது வாங்குக்கு பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். என்ன பதில் சொல்லணும்? முஅதீன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா அதுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். முஅதீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா நம்மளும் அஷாத் அல்லா இலா இல்லான்னு பதில் சொல்லணும். முஹதீன் அஷாத் அண்ண முகமது ரசூலுல்லான்னு சொன்னால் நம்மளும் அதையே பதிலாக சொல்லணும். முஹதீன் லா ஹையால சலா ஹையால் ஃபலான்னு சொன்னால் லா ஹவல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லணும். திருப்பி அல்லாஹ் அக்பர்னா நம்மளும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். லா இலா இல்லல்லான்னா நம்ம லா இலா இல்லா சொல்லணும். அதுக்கப்புறம் வாங்குடைய துவா செலவாத்து சொல்லிட்டு, அல்லாஹுடைய தூதர் மீது செலவாத்து சொல்லிட்டு வாங்குடைய துவா சொல்லணும். வாங்குடைய துவா சொன்ன பிறகு அஷது அல்லா இலாஹ் இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா வ அஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பம் வபி முஹம்மதிர் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனா அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய தவறுகள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து வாங்கு துவா என்று நம்ம செலவாத்தையும் அல்லாஹும் ரப்பஹாதி தாவதி தாமதி மட்டும் சொல்கிறோம். அதை சொல்ல சொல்லியிருக்கேன், உயர்ந்த இடம் எனக்காக நாளை மறுமையில் இருக்கிறது, அந்த உயர்ந்த இடத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொன்னனால தான் வாங்குக்கு பின்னால் வந்து அந்த துவாவை செய்கிறோம். ஆதி முகமதன் வசீலா வல் ஃபதீலா வபாசுஹு மகாமம் மஹமூதா, ஒரு புகழுக்குரிய இடத்துல அல்லாஹுடைய தூதரை எழுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்கிறோம். நமக்கு அல்லாஹுடைய தூதர் நம்மளை துவா செய்ய சொல்லியிருக்காங்க, செய்கிறோம். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இந்த துவாவையும் நம்ம செய்தோம் அப்படின்னா அஷாது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு அதை சொல்லி முடித்து ரலீது பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதிர் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனானா, நம்முடைய தவறுகள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை வாங்குக்கு பதில் சொல்வதன் மூலமாக, வாங்குக்கு பின்னால் அந்த துவாவை ஓதுவதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பேசக்கூடாது என்பதற்கு எந்த தடையும் இல்லை. அமைதியாக இருத்தல் என்பது வாங்குக்கு பதில் சொல்வதற்காக தான். அமைதியாக இருந்தால் கவனம் சிதறாமல் இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த நேரத்தில் எது நடந்தாலும் அமைதியாக இருத்தல் என்பது. வேற ஒன்று தடையில்லை, நேரடியான ஒரு தடை வந்து எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? அடுத்து